வணக்கம், நான் டாக்டர் சுதாகர், வெல்கம் டு மை சேனல். ஃப்ளாட் ஹெட் டாபிக் பத்தி பேசுங்க அப்படின்னு உங்கள பல பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆனா மூணு தடவை ஓட்டு போட்டு மூணு தடவையுமே இந்த ஃப்ளாட் ஹெட் டாபிக் தோத்துருச்சு. இருந்தாலும் நீங்க கேட்ட காரணத்தினால ஆறுதல் பெருசா இந்த வீடியோ நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பேசிக்கலி ஃப்ளாட் ஹெட்னா என்ன, அது எப்படி வருது, இதை சரி பண்றதுக்கு பேரண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், அடுத்து நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு அந்த காலத்தெல்லாம் இந்த ஃப்ளாட் ஹெட் தொந்தரவு இல்லாம தான் இருந்தது. அதே போல நான் படித்த இடம் பிஜிஏ சண்டிகர் அப்படின்னு ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டு. இந்த ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களுக்குமே இந்த ஃப்ளாட் ஹெட் தொந்தரவு அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கு. இவங்களுக்கு ஏன் இது வரல அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைச்சிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளாட் ஹெட்னா என்ன? குழந்தைங்களோட தலை ஒரு இடத்துல மட்டும் தட்டையாக இருக்கும். பெரும்பாலும் இது பின்மண்டையில் இருக்கலாம், சம்டைம்ஸ் சைடில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலையோட முன்பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்ததுன்னா ஏதோ பிரச்சனைகள் தான், உடனடியாக டாக்டரை கிட்ட காமிக்க வேண்டியது இருக்கும். அடுத்து இந்த ஃப்ளாட் ஹெட் எதனால வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஏற்கனவே போட்டிருந்த உச்சி சம்பந்தமான வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா குழந்தைங்களோட மூளை முதல் 2 வயசு வரைக்கும் ரொம்ப வேகமாக வளரும். இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்காக தலையோட எலும்புகள்லாம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா விரிவடைஞ்சு கொடுக்க முடியும். இப்போ குழந்தைங்க நேராக படுத்திருக்கும்போது பின்மண்டையில் ப்ரெஷர் ஆகும். இந்த ப்ரெஷர் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால அந்த கீழே இருக்கிற சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தலையுமே கொஞ்சம் ஃப்ளாட் ஆயிரும். இதை யூஸ்வலாக நீங்கள் நோட் பண்ணுறது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் நோட் பண்ணுவீங்க. குறை மாத குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ளாட் ஹெட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குறை மாத குழந்தைங்களோட இந்த தலை போன்ஸ் வந்து இன்னுமே சாஃப்டாக இருக்கும். அதே போல் இந்த குழந்தைங்க தலையெல்லாம் ரொம்ப ஆட்டவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதனால கீழே இருக்கிற சர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தலை ஃப்ளாட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சில குழந்தைங்களுக்கு பின்னாடி ஒரு சைடில் ஃப்ளாட் ஆகிருக்கும். இதுக்கு பெரும்பாலும் காரணம் என்னென்னா குழந்தைங்க ஒரு சைடே திரும்பி படுத்திருக்கிறது தான். உதாரணத்துக்கு நீங்கள் குழந்தைய ஒரு இடத்துல படுக்க வைக்கிறீங்கன்னா ஒரு சைடு செவர் இருக்கு, இன்னொரு சைடு நீங்களாம் நடமாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா குழந்தை உங்கள் சைடில் தான் திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு சைடு ஃப்ளாட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஃப்ளாட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு சைடு குழந்தைங்க படுக்கிறது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ரேராக சில குழந்தைங்களுக்கு கழுத்தோட சதை ஒரு சைடு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சைடு திரும்ப முடியாமல் இன்னொரு சைடு திரும்பியே இருப்பாங்க. அதனாலும் கூட ஒரு சைடு தலை ஃப்ளாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆக்சுவலாக உங்களால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மோஸ்ட்லி உங்கள் குழந்தைங்க டாக்டர் தான் இது கண்டுபிடிப்பாங்க. இது பேர் டார்டிகோலஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்க ஒரே பொசிஷனில் படுத்திருக்கிறனால தலை ஃப்ளாட் ஆகுறது தான் ரொம்ப காமனான விஷயம். இது பேர் டிஃபர்மேஷனல் பிளாகியோசெஃபலி அப்படின்னு மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க. சரிங்க டாக்டர், குழந்தைக்கு ஃப்ளாட் ஹெட் இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஃப்ளாட் ஹெட் இருக்குது அப்படின்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஆப்வியஸாக பார்த்த உடனே குழந்தையோட தலை தட்டையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு குழந்தைங்க நல்லா டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக எந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கோ அந்த சைடு தான் தலையை வச்சு படுத்திருப்பாங்க. ஸோ குழந்தைய எழுப்பாமல் அழுங்காமல் தலையை ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுட்டு தலைக்கு சைடில் ஏதோ ஒரு சப்போர்ட் மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த இன்னொரு சைடு ப்ரெஷர் பட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ளாட் ஹெட் பிரச்சனை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பண்ணுறதுல 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று என்னென்னா குழந்தைங்க லைட்டாக தூங்குறாங்க அந்த டைமில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி வச்ச உடனே திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இல்லை நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க, முழிச்சிருவாங்க. ரெண்டாவது டீப்பாக தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திருப்பி வச்சிங்கனாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக தலை திருப்பி பழைய பொசிஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதனால தலையை நல்லா சப்போர்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வேடிக்கை பார்த்து பழகின குழந்தைங்களா இருந்தால் ஃபேனோ லைட்டோ இல்லை உங்களோட நடமாட்டமோ ஒரு சைடு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்கள நீங்கள் திருப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த தலை பின்னாடி ப்ரெஷர் படுறது வந்து ஈக்குவலாக 2 சைடுமே நடக்கும். குழந்தைங்களுக்கு டைரக்டாக பின்மண்டையில் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பொசிஷனிங் பண்ணி படுக்க வைக்கிறது லெஃப்ட் சைடு கொஞ்ச நேரம் ரைட் சைடு கொஞ்ச நேரம் மாற்றி மாற்றி படுக்க வச்சுக்கலாம். சென்ட்ரல் நேராக படுக்க வைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது முக்கியமான இப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸாக ஃபாலோ பண்ணிருக்கிற விஷயம் டம்மி டைம். இந்த டம்மி டைம் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயம்.
இதை பற்றி டீட்டெயில் தான் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா, குழந்தைங்கள டெய்லியும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் குப்புற படுக்க வைக்கணும். இதை டெய்லியும் நீங்கள் ஒரு 5-6 தடவை பண்ணலாம். இப்படி பண்ணும்போது பல நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று இந்த ஃப்ளாட் ஹெட்டுமே இம்ப்ரூவ் ஆகுறது அப்படிங்கிறது தான். இந்த டமி டைம் வீடியோ போட்ட உடனே அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து குழந்தைங்களை நீங்கள் தூக்கி வச்சுருக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சைடு தான் தூக்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், இன்னொரு சைடு பிடிக்கிறக்கு சிரமமாக இருக்கலாம். ஸோ திருப்பி வச்சு தூக்கி பழகிக்கோங்க. ஒரு நேரம் ஒரு சைடு வச்சுருக்கீங்கன்னா இன்னொரு நேரம் இன்னொரு சைடு வச்சுக்கோங்க. இதுவும் கூட இந்த ஃப்ளாட் ஹெட்டை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதே மாதிரி தான் ஃபீடிங்குமே. மோஸ்ட் ஆஃப் த மதர்ஸ்க்கு ஒரு சைடு ஃபீட் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும், இன்னொரு சைடு ஃபீட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ ஃபீடிங் பண்ணுறதுமே ஆல்டர்னேட் பிரெஸ்டில் ஃபீட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் 2 சைடும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒரு நேரத்தில் ஒரு சைடு ஃபுல்லாக தீர்த்துட்டு 2வது நேரம் இன்னொரு சைடு ஃபுல்லாக தீர்த்துக்கலாம். குழந்தைங்களை தூக்கிட்டு நடக்கும்போது தலையும் ஷோல்டரையும் நல்லா சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தோல் மேலே போட்டு கூட நடக்கலாம், இல்லாட்டி தூக்கி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தலையோட பின்பக்கத்துக்கு ப்ரெஷர் வராது, கிராவிட்டினால மேலேருந்து கீழே தான் ப்ரெஷர் வரும். குழந்தையோட தலை உரண்டையாருக்கு இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களோட தலை நின்றுச்சு ஆனால் ஒன்றும் குப்புற விழுகலை, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜில் பேபி வேர் அப்படின்லாம் கிடைக்குது. நீங்கள் வேலை பார்க்கும்போது இதில் குழந்தைய உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கலாம். இதுவுமே தலை உரண்டையாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பேபி வேருங்கிறது நீங்கள் கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நிறைய பேர் இது வீட்டில் இருக்கிற துணியிலே வச்சு செஞ்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் உங்கள் சாமர்த்தியம் தான். இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா ஃப்ளாட் ஹெட் பேபிஸ்க்கான பேபி ஹெல்மெட்லாம் கடையில் கிடைக்குது, இதை கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்க டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அவங்க சம்மதத்தோடு தான் இது நீங்கள் பண்ணணும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, இந்த பேபி ஹெல்மெட்லாம் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது தான் நினைக்கிறேன். அடுத்து ஏற்கனவே குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ணுற விஷயத்தெல்லாம் நான் ஸ்கின் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், அதை பார்க்கலாம் பார்த்துக்கோங்க. மசாஜ் பண்ணும்போது குழந்தைங்களோட தலைக்குமே நீங்கள் மசாஜ் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால குழந்தைங்க அதை என்ஜாயும் பண்ணுவாங்க, குழந்தைங்களோட தலைக்கு நல்ல ரத்த ஓட்டமும் வரும். இந்த மசாஜ் நீங்கள் டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட் ஹெட்டாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மசாஜ் பண்ணும்போது தலையோட டாப்பில் ஒரு சைடு ரொட்டேட் பண்ணுற மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். எந்த மதர்ஸுமே மசாஜ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் அவலாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா போக போக பழகிரும், உங்களுக்கும் இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்பெஷல் மேட்டர் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஊர் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் இந்த ஃப்ளாட் ஹெட் தொந்தரவே இல்லாமல் இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ மட்டும் புதுசாக எங்கேருந்து வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில் நம்ம ஊரில் எல்லா குழந்தைங்களுமே தொட்டலில் தான் இருப்பாங்க. குழந்தைங்க பிறந்து கொஞ்ச நாள் கழித்து குழந்தைங்கள சேலை தொட்டலில் போட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. பெரும்பாலான டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த சேலை தொட்டல் சம்மந்தமாக பெருசாக டீட்டெயில்டாக சொல்லவே மாட்டாங்க, யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கிளியர் கட்டாகவும் சொல்ல மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் சொல்கிற விஷயங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ், இதை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த சேலை தொட்டலுக்கெல்லாம் பெரிய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. காரணம் என்னன்னா, ரெக்கமெண்டேஷன்ஸ் உருவாகிறதே மோஸ்ட்லி வெளிநாட்டு ஆராய்ச்சியிலிருந்து தான். ஆனால் இந்த சேலை தொட்டில் யூஸ் பண்ணுறதுல பல நன்மைகள் இருக்குது, அதை நான் தனியாகவே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ குழந்தைங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு நீங்கள் தொட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த தொட்டல் வந்து தலையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறனால இந்த ஃப்ளாட் ஹெட் பிரச்சனை இந்த தொட்டல் யூஸ் பண்ணும்போது வரக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது, நான் எம்டி படித்த இடத்துல பெரும்பாலும் எல்லா குழந்தைங்களுக்குமே கடுகு இல்லை ராகியில் உருவாக்கின தலைவாணியில் படுக்க வைப்பாங்க. ஸோ இதுமே நல்லா தலைக்கு ஏற்ற ஷேப்பில் வந்துடும், குழந்தைங்க திரும்பும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதனால இந்த ஃப்ளாட் ஹெட்டோட தொந்தரவு குறையுதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதை அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு கலாச்சாரமாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மருத்துவ அறிவியல் இதாக தான் இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன். இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணலாமா நீங்கள் கேட்கலாம். இதுக்குமே ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வேண்டாம்னு தான் சொல்ல போகிறாங்க. பேசிக்கலி குழந்தைங்களுக்கு தலைகாணி கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்படி வைக்கிறதுனால குழந்தைங்களோட தலை மடங்கும், கழுத்து மடங்கும், அதனால சுவாசம் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஹைட்டு கம்மியான கடுகு தலைகாணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைனா குழந்தைங்களோட ஷோல்டர் கடியில் சின்னதாக ஒரு துணியை சுருட்டி அடியில் வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது கழுத்து மடங்காமல் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இந்த பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலான்னா, பேசிக்கலி குழந்தையோட முன்பகுதி கழுத்து உங்களுக்கு தெரியணும், அவ்வளோதான். தலை மடங்கி கழுத்து தெரியாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தப்பாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, தலைகாணி குஷன் மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க பை சான்ஸ் திரும்பிட்டாங்க கூட இந்த தலைகாணி முகத்தை மூடிடும், குழந்தைங்களுக்கு மூச்சு முட்டுறதுன்னு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால தான் தலைகாணி அவாய்ட் பண்ணியிருங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க.
மூணாவது மேட்ரு, இந்த ஃபிளாட் ஹெட்னு இருக்கிறது வந்து ட்ரீட் பண்ணி தான் ஆகணுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒன்றுமே பண்ணால் விட்டிங்கன்னா கூட குழந்தை குப்புற ஒழுகும் போது உட்காந்து பழகும் போது இந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு வயசு ரெண்டு வயசுலாம் நல்லாவே உரண்டையாகவே ஆக ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் தலை ஃப்ளாட்டாக இருக்கிறது உங்களால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயமெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனால் ப்ரீடர்ம் குழந்தைங்களுக்கு இல்லாட்டி தலை ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே பண்ணுறது நல்லதுன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு அப்புறமே கொஞ்சம் உரண்டையாகும், பட் ஃபுல்லாக உரண்டையாகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். நான் சொன்ன எல்லா விஷயமே ஒரு இயற்கையான விஷயம் தான். கெமிக்கல் அப்படிங்கிற மேட்டரே இதுக்குள்ளே வரலங்கிற காரணத்தினால இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஃப்ளாட் ஹெட் பற்றி கிட்டத்தட்ட எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த சேனல் நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.